வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐலாண்ட் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்து தான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேன். புழு பூச்சிகளா பாவம் புண்ணியம் பார்த்தா பண்ண முடியாது. இந்த பூமியிலே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷனில் gift of nature, definitely not an earth based life form. VFX la var level la irukku. It's an alien. Yeah, I'm a king. Wow. High quality la irukku. Hi. Vidin vara. பூமி மேல அக்கறை எல்லாம் இருக்கலாம் வந்தாலே பிடிக்கிறதுன்னு ஒரு கேங் வந்து பார்த்தா மட்டும்தான் பெரிய ஆபத்தா வந்து நினைக்கிறது எப்பவுமே நடக்காத நடக்கவும் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. லம்மாலும் கூட சேர்ந்தா லம்மாலும் மாறி இருக்கு. அதுக்கு மேல வேற லெவல்ல இருந்தது, அப்படியே ரியலா இருந்தது. என்னடா இது, எல்லாம் ஹாலிவுட்ல பார்த்தது இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா? அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, செமையா இருக்கு. நான் கூட நினைச்சேன் என்னடா சிவகார்த்திகேயனே எல்லாத்தையும் பண்றாரு, அப்ப ஏலியன் எதுவுமே பண்ணலையே இதுல அப்படின்னு பார்த்தா நீ சொல்லு நான் பண்றேன் அந்த மாதிரி போயிருக்குது. நான் கூட வந்து ஹெல்ப் பண்ண போதா அழைக்க போதான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம கூட செட் ஆனால அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இத்தனால எப்ப பார்த்தாலும் ஹாலிவுட் பக்கமே போனவன், இப்ப நம்ம ஊர் பக்கம் வரானா? இங்க எப்படி, இங்க சூழ்நிலை எப்படி, டிராபிக் எப்படி, எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு ஆள் வேணா? நல்லா இருக்கு. ஆனா அந்த டைலாக் வச்சா பார்த்தா எப்பவுமே போய் நீ என்னடா அமெரிக்கால தான் இறங்க, என்னடா இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் புதுசா வந்து இறங்கியிருக்காங்க புது ஆளுங்க. அதுவும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. லம்மாலும் கூட சேர்ந்து நம்ம பழக்க வழக்கெல்லாம் அதுக்கு தெரிய வந்து அது நம்ம கூட எப்படி மெஜாவது புதுசா இருக்கு. எப்பவுமே ஹாலிவுட் பக்கமே அப்படியே பார்த்துருப்போம், மை ஸ்டிப்பா இருக்கும் வரும் அது இது செய்யும். பட் நம்ம கூட மெஜாகிறப்போ அதோட ஃபன் மோட்லாம் பார்க்கறதுக்கு நம்ம பசங்களை கூட்டிட்டு போனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட போனா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஏரியோட ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, வித்தியாசம். அது அழகா இருக்கு, அது சொல்ல தெரியல அந்த மாதிரி. ஆனா எனக்கு சித்தார்த்த குரல் வந்து ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல அது தெரியல, பட் படத்துல பார்த்தா நல்லா இருக்குமோ என்னவோ, ட்ரெயிலர்ல எனக்கு அந்த மாதிரி இருக்கு. அதான் நம்ம ஆளுங்க பாருங்க, ஏலியனே அழகா இருக்குன்னு சொல்ல வச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஃபாரின் ஏலியன்லாம் அப்படி இருக்கு, அது பயமா இருக்கும் பாக்கிறதுக்கு. பட் நம்ம ஆளுங்க பாருங்க, ஏலிங்களை கூட அழகா கியூட்டா வடிவமைச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த வாய்ஸ் இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அது ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸ், ரொம்ப லைட்டான வாய்ஸ், கொஞ்சம் கணீர்னோ ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல அந்த சைஸ்க்கு அது குட்டியா இருக்கு இல்லையா, சோ ஒரு ஒரு டீனேஜ் வாய்ஸ்க்கு கொஞ்சம் கீழே அந்த ஒரு பேஸ்க்கு எத்து வந்திருக்காங்க. கஷ்டம்னா அதே லெவல்ல பேசுறது, கொஞ்சம் ஏறி இறங்கிச்சுன்னா கூட மாறிடும். எஸ்கேவும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப மெச்சூர்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப சின்ன வயசுல இருக்க கூடாது, மீடியமா இருக்கணும்னு சொல்லிதான் சித்தார்த் சார் வந்து கூப்பிட்டு நாங்க பண்ண சொன்னோம் அப்படின்ட்டு. அதான் அது எஃபெக்ட் தெரியுது. ஆனா இந்த இது இது கூட இந்த விவசாயங்க அழிக்கிறது, இந்த வெட்டிக்கிளி வர்றது, இதுவுமே நம்ம வந்து வேற ஒரு படத்துல பாத்துருக்கோம். பட் வந்து நம்ம ஊர்ல இதெல்லாம் வரப்ப எப்படி தடுக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம். அதுக்கு ஏலியன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவர்கள் விவசாயத்துக்கு எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதா, அதுக்கு இது வருதா அப்படின்றது தெரியல.
இந்த கார்பரேட் கம்பெனி வந்து அந்த லேண்ட் அழிக்கிறதுக்கு அதுக்காக எதனா பண்ணிட்டு இருக்கா, இல்லை இந்த ஏலியன் பிடிக்கிறதுக்காக வந்தாங்களா அந்த டவுட்டு, இது இருக்குது தெரிஞ்சு இதுக்காக வந்தாங்களா இல்லை அந்த லேண்டு எதனா ஆக்கிரமிப்புக்காக வந்து ஏலியன் வந்து ஹெல்ப் பண்ணான்னு ரெண்டு டவுட் இருக்கு. இதுவா அதுவா எந்த ப்ராப்ளத்துக்கு அந்த கார்பரேட் கம்பெனி வருதுன்றது அது மட்டும்தான். பாப்பா அது படம் வரதானே போகுது, வந்தோடனே தெரிஞ்சிடும் எதுக்கு இதுன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எல்லாம் போயிட்டு இருந்த ஒரு வெட்டிக்கிளி வரப்போகுது விவசாயத்தை அழிக்க போகுதுன்னு ரியலாவே ஒரு டாபிக் போயிட்டு இருந்தது வந்துச்சு. ஆனா இதுல பார்க்கும்போது அந்த வெட்டிக்கிளி வந்து அழிச்ச மாதிரி தெரியல, சகஜமா இருக்காங்க சிவகாரத்துக்கு ஏனும் அப்படியே சகஜமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுல அதான் டைலாக் கூட சொல்லியிருந்தாங்க, எல்லா உயிரினத்துக்கும் பாவம் பார்த்தா நம்ம வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அது கெட்டது பண்ற மாதிரி அதுல எதுவுமே காட்டல, வெட்டிக்கிளி விட்ட மாதிரி தான். அதுவா வரல, இவங்க வந்து வேணுனே பறக்க விட்ட மாதிரி தான் இருக்கும் இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா. ஏன்னா அப்ப பாவம் பாக்குறாரு இது பாருனா, அப்ப இது வந்து வேணும்னு வரல, இது ஒண்ணு நம்ம அழிக்கணும்னு வரல, இவங்க வந்து சுயநலத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த மோட்டிவ்ல போலாம், மேபி அப்படியும் இருக்கலாம். ஸோ இதுக்கு வழி என்ன பண்ணோம், ரீலியுமே வந்து அது எதனா ஒரு பவர் யூஸ் பண்ணி அதனால பண்ணலாம் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னன்னா ஏலியன் சைடு நிறைய காமிச்சு நல்லா இருக்கும். ஏலியன் வந்து எப்படி ஆப்ரேட் இருக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான தேவை, அந்த ஏலியன் சைடு பற்றியும் கொஞ்சம் நிறைய காமிச்சு நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் டிராவல் பண்ணுறேன் சிவகாரி தோல்குள்ள மேலே தான் டிராவல் பண்ணுறது, ஹீரோ கூட கனெக்ட் ஆகி வர மாதிரி இருக்குல்ல. இப்போ ஏலியன் சைடு இப்போ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே, இப்போ கரண்ட்டை நிறையா கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய போர்ஷன் கொஞ்சம் அதுக்கும் இருந்துருந்தா நல்லா இருக்கும். அதான் அந்த ஊர் காட்டின மாதிரி தான் இருந்துச்சு, ஏலியனோட அந்த இதுவும் காமிச்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவும் இதுவும் மெஜ்ஜாக வந்து நினைக்கிறேன், பார்ப்போம். அவங்க மேபி அப்படி கூட இருக்கலாம், எங்கள் ஊரில் நாங்கள் விவசாயம்லாம் இப்படி பண்ணுவோம் இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இப்படி நம்மளுக்கு சொல்கிற மாதிரி எதனா ஒரு டிப்ஸ் மாதிரி கூட இருக்கலாம், பார்ப்போம் வந்தால் தெரிஞ்சிருப்போம். ட்ரெயிலர் வரைக்கும் நம்ம எவ்வளோ பேசுகிறோம்னு நினைப்பாங்க, என்ன நீ இப்போ அப்போதான் ட்ரெயிலர் வந்திருக்கு அதுக்குள்ளே இல்லை இதெல்லாம் இருக்கலான்ட்டு. இப்போ ட்ரெயிலர் பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ஐடியாலாம் வரும் இல்லையா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அந்த சிந்தனை ஒரு ஆர்வம் தானே. சிவகார்த்திகேயன் படம் கண்டிப்பாக புதுசாக என்ன கொடுக்கணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காளா, இதுவே வேணா உனக்கு எதனா ஒன்று புதுசாக பண்ணணும் ட்ரை பண்ணுறாள். ஸோ இதெல்லாம் வைக்கலாம், மேபி கனெக்ட் ஆகிப்போம் பார்ப்போம். சூப்பருங்க, ஏன்னா நம்ம இதில் இந்த விஎஃப்எக்ஸ் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து பெரிய விஷயம், இதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகும் சொன்னார் அவங்க, இவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்ட்டு, அதுக்கேற்ற ஒருத்தாவே சூப்பராக வந்துருக்கு. ஆமாம், இது தியேட்டரில் பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இதில் பார்க்கறதே இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னா தியேட்டரில் பார்க்குறப்ப வேற லெவலில் தான் இருக்குன்ட்டு. அதான் சொன்னேன் குவாலிட்டியை பார்த்து நான் அதிர்ந்துட்டேன், என்னடா இது அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அது காமெடி நல்லா செட் ஆகுன்னு தோணுது யோகி பாபு. அதுவும் யோகி பாபு இருக்காரு, இது வந்து என்ன சொல்ல யோகி பாபு சார் ஏன்னா கலாய்ச்சா வந்து அது வேற லெவலில் இருக்கும், அவர் காண்டா இருந்து இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ அது கரெக்டாக சிங்க் ஆகுது, ஏலியனுக்கும் யோகி பாபுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.